நியூஸே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை முதலில் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு மனதிற்கு நிறைவாக இருக்கும். இன்றைய நாளில் சந்திரன் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிம்மதியும், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்க மேஷராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குவது பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். ரிஷபராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் இன்று புதிய வீடு வாங்குவது விற்பது மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது இது சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கலாம். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளும் தீர வழி பிறக்கும். இன்று மனதிற்கு இனிமையான நாளாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். மனதிற்கு திருப்தியான நாளாக அமையும். மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். இன்று ஒரு சிலருக்கு மறதியின் காரணமாக ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வந்து போகலாம். ஆகவே இன்று காலை வேளையில் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்து விநாயகர் அகவல் படிப்பதனால் மனதில் நல்ல தெளிவும் சிந்தனையில் நல்ல ஒரு தெளிவும் கிடைக்கும். குழந்தைகளுக்கு இன்றைய நாளில் மனசஞ்சலங்கள் ஏற்படும். ஆகவே பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஹயக்ரீவரை வழிபாடு செய்து இன்று நாளை தொடங்கலாம். கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இன்று முடிவுகள் கிடைக்கும். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவர்களினுடைய நண்பர்களாலோ அல்லது பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாலோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். விநாயக பெருமானையும் ஹயக்ரீவரையும் இன்று வணங்க பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய அக்கறை அதிகமாகும். சிம்மராசினியர்கள், இன்று குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். காதலர்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. இன்று குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேத்து பகவான், 8ஆம் இடத்தில் ராகு பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் மன அமைதியை கொடுக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் சிம்மராசியில் சற்று மனக்குழப்பத்தை காலை வேளையில் கொடுத்தாலும் கூட பகல் நேரத்திற்கு பிறகு குடும்பம் அமைதி பெறும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்று நல்ல முடிவுகள் கிடைக்கும். இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்குவதனால் மனதில் நல்ல ஒரு அமைதியும் திருப்தியும் கிடைக்கும். கன்னிராசி நேயர்கள், இன்று பெண்களுக்கு உயர்ந்த நாளாக அமைகிறது. பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். சகோதர சகோதரிகளினால் இன்றைய நாளில் உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகள் பண பாக்கிகள் பேசி முடிவெடுக்கப்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக அமைகிறது. சித்திரை மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். நீண்ட தூர பிரயாணங்களும் மனதிற்கு நிம்மதியை தரும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த மன கசப்புகள் விலகி வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பல மாதங்களாகவே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது. இன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு சென்று வர திருமண தோஷங்கள் நிவர்த்தியாகும். மேலும் தடைப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு உங்கள் முயற்சிகளால் வெற்றிகள் உண்டு. புதிய வேலையில் சேருவது புதிய வேலை தேடுவதும் வெற்றியை தரும். விருச்சிகராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உன்னதமான நாளாக அமைகிறது. பல மாதங்களாகவே இருந்து வந்த மனக்கசப்புகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் அனைத்தும் மாறி இன்று நல்ல ஒரு மன அமைதி உண்டு. இன்று விருச்சிகராசி நேயர்களுக்கு அலைச்சலும் அதிகம் இருக்கும். இன்றைய நாளில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் புதிய நண்பர்கள் கிடைப்பதும் இவர்களால் உங்களுக்கு வேலை விஷயங்களில் வெற்றிகளும் உண்டு. தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரும்.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. விநாயகப் பெருமானின் வழிபாடு சிறந்தது. காலை வேளையில் இன்று விநாயகர் ஆலயத்தில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று கல்யாண விஷயங்கள் மற்றும் காதல் விஷயங்களில் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. மகர ராசி நேயர்கள், இன்று உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை அவ்வப்போது கொடுக்கும். இருந்த போதிலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. இன்று மாலை நேரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் உண்டு. இடம் மாற்றங்கள் மற்றும் வேலை மாற்றங்களில் மனதில் நிறைவு கிடைக்கும். இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அமைதியான நாளாக இருக்கும். புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும். நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலாகவே அமைகிறது. புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இன்று கும்பராசி நேயர்களுக்கு வியாபாரங்கள் சிறப்படையும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்யலாம். மேலும் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் முருகன் ஆலயத்தில் அர்ச்சனைகள் செய்ய திருமண தோஷங்கள் நிவர்த்தி தரும். மீனராசி அன்பர்கள், ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் கேத்துவுடன் இருப்பது மீனராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் கொடுக்கலாம். புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது. பல நாட்களாகவே குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கும் இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகளை கேட்கலாம். இன்று சுப செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். மீனராசி நேயர்களுக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவதாகவே அமைகிறது. இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்கள் காலை வேளையில் அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம். மனதிற்கு திருப்தியும் குடும்பத்தில் அமைதியும் கிடைக்கும். இன்று யாருக்கு சந்திராஷ்டமம்? மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் காலை வேளையில் அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம். இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் மாரியம்மன் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வதோ அல்லது அன்னதானங்கள் செய்வதனாலேயோ மனதில் ஆறுதலும் நல்ல ஒரு திருப்தியும் கிடைக்கும். இன்றைக்கி ஜோதிட அறிவியலில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு உடம்பு சரியில்லைனா உடனே டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு பிரச்சனையாக வக்கீல்கிட்ட போகிறோம், மனசு சரியில்லையா கோவிலுக்கு போகிறோம், இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தேடுறோம் இல்லையா. ஸோ இந்த கிரகங்கள் ரீதியாக நம்ம என்ன மனசுக்கு தோணுன்னா, சரி கோயிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்தால் நமக்கு நல்லாயிடுமா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இது வந்து ஒரு விட்டமின் டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி. சில பேருக்கு இது வியாதியாக கூட இருக்கலாம். ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம போய் கோவிலில் பரிகாரம் பண்ணுறது, இதில் நம்ம பாபங்கள் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிகாரங்கள் பண்ணுறதுனால நம்ம பாபங்கள் தீரவே தீராது. கர்ம பலன் அப்படிங்கிறதுக்கு நாம் அதை அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் என்பது இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு விதி. நம்ம மனதில் சமாதானம் செய்வது பரிகாரம். ஸோ இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இறைவன் மேல் இருக்கக்கூடிய பக்தியிலையும் நம்ம இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறோம். இந்த பக்தியும் நம்பிக்கையும் நமக்கு நிச்சயமாக பலன்களை கொடுக்கும். ஸோ மன ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்பிக்கையாக செய்யும் பொழுது அது பரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பாபங்களை தீர்ப்பதற்கு பிராய சித்தங்களை தான் நாம் தேட வேண்டும். இன்றைக்கி ஜோதிட சந்தேகத்தில் ஒரு நேயர் கேட்டிருக்கிறாரு, குடும்பத்தில் எப்போவுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குது, குடும்பத்தில் அமைதியே இல்லை, இதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, குடும்பங்களில் வந்து உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இல்லை, குடும்பத்தில் வந்து பொதுவாக ஒரு குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு வேக்யூம்னு சொல்லுவோம், ஒரு எம்டினஸ், அந்த இடம் வெற்றிடமாக இருக்கும். அந்த வெற்றிடத்தில் நம்ம வந்து தெய்வத்தை இருக்க வைத்தால்தான் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை எல்லாமே வரும். ஸோ தினமும் நம்ம விளக்கேற்றின உடனேயே குலதெய்வத்தை வழிபாடு செய்து, அந்த குலதெய்வம் நம்ம வீட்டில் நீங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது நெய்வேத்தியம் செய்து அந்த வெற்றிடத்தில் தெய்வத்தை நிரப்ப வேண்டும். அதற்கான வழிகளை தேடும் பொழுது குடும்பத்தில் சண்டைகள் குறையும். என்ன நேயர்களே, இன்றைய இன்று நன்றில் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும், பயனுள்ள தகவல்களும் கிடைத்திருக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.